Hi, this is Suresh from Coimbatore Kovil and Unga Suresh Pesuren. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது கோயம்புத்தூர் ஜோன்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கடந்த ரெண்டு வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாப் காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம். கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தோம். யூனிவர்சிட்டியில் கண்ணா யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய கான்ஸ்டியூஷன் காலேஜஸ்ல எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ்னு பார்த்தோம். அந்த வகையில இந்த வீடியோல கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ் எது எது, இது எப்படி சார் நீங்க பேசுறீங்க? நீங்க நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா தெரியும், நான் வந்து ஒரு கல்லூரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அப்ப ஒரு கல்லூரியை சார்ந்த மாதிரி பேசுவேன் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் நீங்க 500-550 வீடியோஸ் போயிட்டுருக்கேன். அந்த 550 வீடியோல எங்கேயாவது நம்ம வேலை செய்யக்கூடிய அந்த கல்லூரியை வந்து நம்ம தூக்கியோ இல்ல மற்ற கல்லூரியை மட்டம் தட்டியோ பேசியிருக்கிறதா நீங்க பண்ணீங்கன்னா தாளமா நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அனைத்துக்கும் நம்ம பதில் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பயாசிங்கும் இல்லாம மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த சமுதாயத்துல என்ன நினைக்கிறாங்க, இது வந்து கடந்த 4-5 ஆண்டு காலமாக நம்ம எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் புள்ளி விவரங்களை பார்த்தும் கடந்த 25-30 வருஷமா அவங்க ஃபீல்ட்ல அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி சர்டிபிகேஷன்ஸை பார்த்தும், அங்க இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸை பார்த்தும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்து அதை வச்சும் நம்ம ஒரு சில ரேங்கிங் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ரேங்கிங் 100% பர்ஃபெக்டாக இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் இதில் தப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது மட்டும் எனக்கு வந்து கிளியராக சொல்ல முடியும். அந்த விதத்தில் டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்பர் 1 இன் கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்தா பிஎஸ்சி டெக், நம்பர் 2 அப்படின்னு எடுத்தீங்கன்னா சிஐடி, நம்பர் 3 ஜிசிடி, அது கவர்மெண்ட் கோட்டாவில் போயிடும். அது நம்ம செல்ஃப் ஃபைனன்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம், அங்கே ஜிசிடி நாங்கள் பேசல. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி ஐடெக், புதுசாக நிறைய பேர் கேட்கக்கூடிய இது புதுசாக ஆரம்பித்த காலேஜ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக ஆரம்பித்த காலேஜாக இருந்தாலும் ஒரு கொள்கையோட நிறைய பணம் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் பிஎஸ்ஜி ஐடெக்கில் டொனேஷன் அப்படிங்கிறது கிடையாது, நோ கேப்டேஷன், கேப்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்ச மார்க்கின் அடிப்படையில் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க கரெக்டாக வரையறது அதன்படி தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ பணமாக வச்சிருந்தாலும் இந்த கல்லூரிகளில் போய் படிக்க முடியாது. ஈவன் பிஎஸ்சி டெக்குக்குள்ளே நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போகலாம், ஆனால் இங்கே பிஎஸ்சி ஐடெக்கில் நீங்கள் எத்தனை டொனேஷன் கொடுக்க ரெடியாக இருந்தாலும் அவங்க வாங்க தயாராக இல்லை. அப்படி தான் கடந்த அவங்க கல்லூரி ஆரம்பித்த காலத்துலேருந்து அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிஎஸ்சி ஐடெக்ங்கிறது அதனால தான் இந்த இடத்துல வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அது கல்லூரி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்குமே வந்து 100% அப்படிங்கிறத வந்து அவங்க அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, அவங்க பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, மற்ற விஷயத்திலையும் அவங்க நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அந்த தேர்ட் பொசிஷனில் கொண்டு போய் நம்ம அதை வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குமரவூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிடின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். கிருஷ்ணா காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கல்லூரிகள் இருக்கு, இந்த ரெண்டு கல்லூரிகளுமே ஒரே மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ரெண்டு கல்லூரிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் அங்கே சீட்டு கேட்கும்போது அந்த கல்லூரியில் வந்து டொனேஷன் அதிகமாக கேட்பாங்க, அதே இன்னொரு கல்லூரியில் டொனேஷன் கம்மியாக கேட்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரே நிர்வாகத்தில் இருக்கும்போது ரெண்டுக்குமே ஈக்குவல் குவாலிட்டி இருக்கா, ஈக்குவல் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போது ஒரு நல்ல ஃபீட்பேக்ஸ் மாணவர்கள் மத்தியில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதனால் கிருஷ்ணா காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணா காலேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலேஜுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்கலாம்னா எஸ் படிக்கலாம். எந்த இப்போ கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போகக்கூடிய கட்டாயம் இருக்கும், ஏன்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிங்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே ஒரு சின்ன ட்ராபேக் இருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுனாலையும் பேரண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் இருக்கிறதுனாலையும் நம்ம அந்த கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செலெக்ஷன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரெண்டு காலேஜுக்கு வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லை, முதல் அதாவது குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரி மிகச்சிறந்த கல்லூரியாக கேசிடிக்கு அடுத்த இடத்துல வருது. அதுக்கப்புறம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ்க்கு அப்புறம் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ஸ்டியூஷன் இருக்கு, ராமகிருஷ்ணாவுக்கு ரெண்டு இன்ஸ்டியூஷன், ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கக்கூடிய செகண்ட் காலேஜ், அது அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னா இருந்துச்சு ஆனா இப்ப இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இது கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து அப்படிதான் பார்க்கப்படுது. கடந்த 2-3 ஆண்டு காலமா மிகப்பெரிய ஒரு அந்த வளர்ச்சி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த அளவுக்கு மக்களால் வந்து பார்க்கப்படல அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்த கட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ நல்ல ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிடக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் டெவலப்பிங், இதெல்லாம் நான் இது மட்டும் பேசுகிறது இல்லாமல் டெவலப்டு இன்ஸ்டியூஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெவலப்பிங் இன்ஸ்டியூஷன் காம்படேட்டிவ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூரில் கேபிஆர் கல்லூரி எடுத்துக்கலாம், கேபிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாராளமாக எடுத்துக்கலாம்.
அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தாலகமா எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பைபாஸ் எல்என்டி பைபாஸ் இந்த கல்லூரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கல்லூரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐந்து கல்லூரிகளும் ஆல்மோஸ்ட் புதுசா ஆரம்பிக்கப்பட்ட அதாவது புதுசு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருச்சு. 13 ஆண்டுகளை கடந்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே நல்லா காம்படிட்டிவா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தாராளமா இங்கெல்லாம் படிக்கலாமா தாராளமா எடுத்து படிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிட வாய்ப்பில் இருக்கக்கூடியது. இங்கேயுமே ரெண்டு கல்லூரிகள் இருக்குது, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. அதில் செகண்ட் கேம்பஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கொஞ்சம் கீழே தரலாம். ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜிங்கிறத கண்டிப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா மிகச்சிறந்த பழமையான கல்லூரியாக இருந்தாலும் நடுவில் ஒரு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருந்ததுனால இந்த கல்லூரிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் வரவேற்பு வந்து அதிகமாக இருக்கிறதா நமக்கு பார்க்கப்படுது. அதனால ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அடுத்த இடத்துல இங்கே வைக்கிறோம். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுலேயுமே இரண்டு இன்ஸ்டியூஷன் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் கீழே வைக்கிறோம். ஏன் இந்த டபுள் டபுள் நேமில் வரதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. இது எல்லாத்துலேயுமே முதல் கல்லூரி முதலில் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள், அல்லது காலேஜ் கோடுன்னு ஒன்று இருக்கும் அந்த கோடை பாருங்கள், கோடை பார்த்து காலேஜ் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். அப்போ அடுத்தது கற்பகம் காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற அதுலேயுமே ரெண்டு இன்ஸ்டியூஷன் இருக்குது, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, அந்த கல்லூரியை கொண்டு வரலாம். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னென்ன கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரிகள். அப்போ கோயம்புத்தூரை சார்ந்து வெளியில் நீங்கள் இன்னும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கும்போது பன்னாரமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கட்டிட அமைப்பு இருக்கும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்டி லிமிட்ல இல்லாத வெளியில இருக்கிறதுனால இது அதிகமாக மாணவர்கள் மத்தியில் வந்து வரவேற்கப்படலை. பட் ஃபெசிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜாக ஃபீட்பேக்ஸ் இருக்கு. பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொங்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அதாவது வந்து நம்ம ஈரோடில் பெருந்துறை இருக்கக்கூடிய கொங்கு காலேஜ், இதுவும் கோயம்புத்தூர் அவுட்டர் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் வரவேற்பு கம்மியாக இருக்கிறதோ இது சிட்டிக்குள்ளே இருந்தால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் தான் பார்க்கப்படும். அப்போ கண்டிப்பாக இந்த கல்லூரி எடுக்கலாம்னா தாராளமாக கொங்கு காலேஜ். இது எங்கே சார் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒருவேளை சரி நான் கோயம்புத்தூர் இருந்தாலும் பரவாயில்ல வெளியில் போய் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜை கொண்டு வந்து ராமகிருஷ்ணா காலேஜ் வைக்கிற இடத்துல நீங்கள் தாராளமாக வச்சு நீங்கள் தாராளமாக உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கோயம்புத்தூர் ஜோனில் அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஐஇடி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த காலேஜ் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜான்சன்ஸ் காலேஜ் இருக்குது, தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஎஸ்பி காலேஜ் இருக்கு, அக்ஷயா காலேஜ் இருக்கு, இந்த மாதிரி காலேஜ்லாம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து டயர் இதுக்கு கீழே அப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இந்த காலேஜஸ்ல வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. ஸோ இந்த லிஸ்ட் வந்து கடந்த 3 அல்லது 4 ஆண்டு காலமாக நம்ம ஒரு அனாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு அந்த அனாலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். வெறும் கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, வெறும் ரேங்கிங்கை பேஸ் பண்ணி மட்டுமே ஒரு கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. சென்ற ஆண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 100% நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 100% அட்மிஷன் கொடுத்தா அந்த கல்லூரி நல்ல கல்லூரியா, இந்த ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வந்து ஒரு கல்லூரியின் அணுகும்பொழுது அந்த கல்லூரிக்கு நீங்கள் போய் நேரில் பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க. நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்க, நாக் வாங்கியிருக்கீங்களா, என்பிஏ வாங்கியிருக்கீங்களா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருக்கீங்களா, எத்தனை எம்ஓயூ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ ரிசர்ச் கொலாபரேஷன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ரிசர்ச் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ஆசிரியர்கள் பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, என்னென்ன லெபார்ட்டரி வச்சுருக்கீங்க, அதாவது சப்ஜெக்டில் இல்லாத தவிர வேற என்னென்ன லெபார்ட்டரி வச்சுருக்கீங்க, வேற என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, பிளேஸ்மெண்ட்ஸுக்கு எப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஏதாவது அதர் லாங்குவேஜ் சொல்லித்தரீங்களா, இது எல்லாமே கலெக்டிவாக ஒரு கல்லூரியில் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக அந்த கல்லூரி நம்ம எடுக்கலாம். ஸோ நீங்கள் கல்லூரியை போய் பார்க்கும்போது மேலே பார்த்துட்டு அப்படியே ஷோவாக இருந்து அந்த பயங்கரமாக அப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போய் நிறைய வந்து அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ மேலோட்டமாக பார்க்காம கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் இங்கே நம்ம சொன்ன எல்லா கல்லூரியுமே அட்டானமஸ் கல்லூரிகளாக இருக்கிறதுனால சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வித்தியாசம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சிலபஸ் உண்மையிலே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் சேருதா, அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குதா,
நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு கல்லூரியில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாஸ் பண்ணிட்டு இன்ஜினியராக வருவீங்களா அப்படின்னா அது டவுட் தான். பாஸ் பண்ணிட்டு வேணால் வரலாமே தவிர ஒரு இன்ஜினியராக வர முடியுமானா அகைன் அங்கே ஒரு கேள்விக்குறி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் 4 ஆண்டுகாலம் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய அங்கே போய் கொடுக்க போறீங்க, அவங்களுடைய 40 வருஷம் வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு, அந்த 40 வருஷம் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகளை பார்க்கணும், இந்த விஷயங்களை நீங்கள் அலசி ஆராயணும். அப்படி அலசி ஆராயும் போது உங்களுக்கு மனசுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நான் சொன்ன இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் உங்களுக்கு மாறுபடலாம். அப்படி அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் மாறுபட்டால் உங்கள் மனசுக்கு அது ஓகே அப்படின்னா எந்த காலேஜில் வேணாலும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் அண்டு ஒரு சின்ன சஜஷனாகவும் நான் இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் இப்போ பேசின விஷயங்கள் வந்து யாரையும் எந்த கல்லூரியும் ஒரு குறைச்சி எடை போடணும் அல்லது வந்து உயர்த்தி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ், பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ், அவங்க வாங்கியிருக்கிற ரேங்கிங்ஸ், அங்கே இருக்கக்கூடிய கொலாபரேஷன் சென்டர்ஸ், அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கட் ஆஃபுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் டவுட்டாக இருக்கா கால் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல கல்லூரியில் நீங்கள் போய் சேர்றதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சொல்லி இணையத்திலும் இதயத்திலும் நன்றி.